மக்களே வணக்கம். நீங்கள் டிராகன் பழம் அப்படின்ற பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிராகன் பழக நீங்களே சாப்பிட்ருக்கீங்களா? டிராகன் பழம் அப்படின்ற பேரே உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, டிராகன் பழம் எங்கேருந்து கிடைக்குது நான் எப்போ உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராகன் பழத்துடைய நன்மைகள் மற்றும் மருத்துவ பயன்களை குறித்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல டிராகன் பழம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தலாம். கள்ளிச்செடி உங்களுக்கு தெரியுமா, அந்த சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கள்ளிச்செடி வகை தாவரத்தை சேர்ந்த ஒரு பழம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பழம். இந்த டிராகன் பழத்தில் ஏராளமான அதிசய தன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு மக்களே. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிராகன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலை ஊக்குவிக்கும். ஆரோக்கியமான குடலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலை மாற்றும். ஏன் நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குடல் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருந்தாலே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது, அஜீரண பிரச்சனை வந்து ஏற்படாது, செரிமானத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அட ஆமாம் மக்களே, குடல் சுத்தமாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் முகப்பருவே ஏற்படாது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளால் தான் நமக்கு முகப்பரு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ இந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழம் சாப்பிடுங்க. குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்கா, கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பழம் உங்களுக்கு உதவுது. ஆமாம் மக்களே, அதிகமான கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது இதய ஆரோக்கியத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துடும். இதய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதால இதய சம்பந்தமான எல்லா நோய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அவங்கள அட்டாக் பண்ணிடும். ஸோ கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பழம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த டிராகன் பழம் சாப்பிட்றதால உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைந்து இதய ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும். இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துது மக்களே. ஆமாம் மக்களே, இப்போ வருமுன் காப்பது சிறந்து அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுபோல் எல்லா நோய்களையும் நம்ம வரத்துக்கு முன்னாடி காத்துக்கிறதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலுவாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் டிராகன் பழம் சாப்பிடுங்க. டிராகன் பழம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துது. இதனால் எந்த நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை காத்துக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கரெக்டாக உறுதிப்படுத்துறதுக்கு இந்த டிராகன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உதவுது. அதாவது உங்கள் உடலில் ரத்தத்தில் எந்தளவுக்கு சர்க்கரை இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது, அதாவது உறுதிப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த டிராகன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுது. இதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இதனால் சர்க்கரை நோயே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு இந்த டிராகன் பழம் உங்களுக்கு உதவுது. நீங்கள் எடை இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எடை இழப்புக்கு இந்த டிராகன் பழம் நீங்கள் சாப்பிடுங்க. எடை இழப்புக்கு இந்த டிராகன் பழம் உங்களுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் குறைச்சிருவீங்க. இரும்பு சத்து உங்களுடைய உடலில் இல்லைன்னு வச்சிங்களா மக்களே, ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைந்து ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து போயிட்டு உங்களுக்கு வந்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இரும்பு சத்துடைய அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிராகன் பழம் சாப்பிடுங்க. டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரத்த சோகை நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படவே விடாது. மாபெரும் பிரச்சனையான புற்றுநோயே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த டிராகன் பழத்துக்கு இருக்கிறதால நீங்கள் இந்த டிராகன் பழத்தை சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள்லாம் உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பரவாமல் தடுக்கப்பட்டு புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வராமல் உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கலாம்.